ஜிவேர்மருகணிக்குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா. ஆச்சாரிய ஆதிசங்கர் தன்னுடைய விவேக சூடாமணியில் 132 ஸ்லோகத்தை எப்படி எழுதியிருக்காரு, என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது என்னது ஆத்மாவுடைய லட்சணத்தை பற்றி பேசிட்டு வரோம். இப்போ ஆத்மா வந்து உடம்பை பல விதமாக பிரித்து பேசினார், இப்போ நான் உயிரை பற்றி பல விதமாக பிரித்து பேசுகிறார். நேற்று பார்த்தோம் தைத்திர உபநிஷத்தும் கேனோபநிஷத்துலேருந்து வாக்கியங்கள் எடுத்து அதை விசாரம் பண்ணார். இப்போ என்ன சொல்ல பண்ணோம், அத்தைவ சத்தா வாத்மனி தீகுகாயாம் அவ்யாக்கிருத்த ஆகாஷ உரு பிரகாஷக ஆகாஷ உச்சை ரவிவத்து பிரகாஷத்தே ஸ்வதேஜஷா விஸ்வமிதம் பிரகாஷயாம். அத்தைவ சத்தா வாத்மனி தீகுகாயாம் அவ்யாக்கிருத்த ஆகாஷ உரு பிரகாஷக ஆகாஷ உச்சை ரவிவத் பிரகாஷத்தே ஸ்வதேஜசா விஸ்வம் இதம் பிரகாஷயன் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா அத்தைவ சத்தா வாத்மினி தீகுகாயாம், அத்தைவ் அப்படின்னா இந்த உடல், ஸ்தூல உடல், இந்த உடல் அப்படின்னா நமக்கு பார்க்குற இந்த உடல், அத்தைவ இந்த உடல், சத்தா வாத்மனி இந்த உடலில் ஒருத்தன் இருக்கான். இப்போ மனசை பற்றி பேசுகிறோம்னு வச்சுங்க, மனசுன்னு வச்சுங்க, முதல்ல மனசு, அப்புறம் உயிர், புறத்தில் ஸ்தூலத்தில் உடம்பு, மனசு உள்ள மனசு புத்தி சித்த அகங்காரம், காரணத்தில் உயிர், மூணு உடல்லையும் மூணு ரெப்ரசன்டேஷன் நடக்குது. இப்போ முதல்ல ஸ்தூல உடம்பை தான் இப்படி சொல்கிறார், அத்தைவ இந்த உடம்பில் சத்வாத்மணி சத்வகுணத்துக்கு வந்தவன் ஒருத்தவன் இருக்கான். யார் சத்வகுணத்துக்கு வருவா, மனசு தான் சத்வகுணத்துக்கு வரும். ஏன்னா உயிர் வந்து குணாதீதம், குணத்தை கடந்தது, மூன்று குணத்தையும் கடந்தது, அவஸ்தைகளை கடந்தது, சரீரத்தை கடந்தது, எல்லையற்ற ஒன்று எல்லைக்குள்ள நம்மளை முன்னேற்றணும் அப்படிங்கிற நமக்காக நல்லது செய்யக்கூடிய ஒன்று உள்ளே இருக்குன்னா அது உயிர் தான். இந்த உலகத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாம், புற சப்போர்ட் எல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். முதல் பட்சம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது தாய் தந்தையர் போல், தெய்வம் போல, குருவை போல நல்லது செய்யக்கூடியது நம்ம உயிர் தான் முதல்ல. அதான் மூணு விதமாக இப்போ சொல்ல போகிறார். அத்தைவ சத்வாத்மனி சத்வகுணத்துக்கு வந்துட்டான் அவன், தீகுகாயாம் குகைக்குள்ள தீயா இருக்கான், தீனா புத்தி அறிவா இருக்கான், இருதய குகைக்குள்ள அறியா அறிவா இருக்கான். இருதய குகைக்குள்ள உயிர் தானே இருக்கும், அறிவு தான் உயிர், முதல்ல அறிவு, அப்புறம் அது சொரூபம் மாறுது அன்பு, அறிவு அன்பாக மாறுது, அன்பு அருளாக மாறுது, அருள் பிரம்மமாக மாறுது. நமக்கு புரிகிற வார்த்தைகளை சொல்லணுங்கிறது தான் முதல்ல அறிவு நிலைக்கு வா. சரியை கிரியை யோகம் ஞானம், சரியைனா என்ன, புற புற வழிபாடு சொல்லணும்னா அப்படின்னா அது அர்த்தம். கிரியை என்ன, அக வழிபாடு. யோகம்னா என்ன, அகம் அக வழிபாடு மட்டும்தான். ஞானம்னா நம்ம அடையக்கூடிய கடைசி நிலை அறிவு நிலை, அறிவே இறைவன். யார் தேடுகிறானோ அவன் தான் தேடப்படும் பொருள். 10வது மனிதன் தேடுறான், யார் 10வது மனுஷன், அவன் தான் 10வது மனுஷன் தெரியும் போது அகாங்கிற அவனுடைய பதட்டம் போகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு மாடி படிக்கட்டு ஏறுறோம், 9வது படிக்கட்டில் தலை வந்துடுது, அதாவது வீடு வந்துடுது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் சொல்கிறேன், 9 படி, இது படியே வழியாக இருக்குது, படியே லட்சியமாக இருக்குது,
ஒம்பது படியில் ஏறுற படிக்கட்டாக இருக்குது, ஒன்பதாவது படி தளமாக இருக்குது. அது படியாக தளமானால் ரெண்டும், ஒன்பதாவது படியாகவும் இருக்குது வீடு, அதுதான் லட்சியம், அங்கே தானே போகிற நீ, அதுவே வீடு அதுவே. இப்போ நாம் வந்து எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக தான் நாம் பார்க்கணுங்கிறது தான் முதல் ரூல். கடவுளுடைய முதல் கண்டிஷன் என்னன்னா குருவை தேடு. ஏன்? அறிவு, அறிவு தெரியும், உன்னை பற்றிய அறிவு தெரியும், சாஸ்திரத்தை பற்றிய அறிவு தெரியும், பிரம்மத்தை பற்றிய அறிவு தெரியும், ஜெகத்தை பற்றிய அறிவு தெரியும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று நாம் ஃபாலோ பண்ணாலும் இறைவனை நாம் அடைஞ்சிடலாம். இப்போ முதல்ல வந்து குருவை தான் பிடிக்க சொல்கிறாரு, எதுக்குன்னா அறிவு தெரியணும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ சத்வகுணத்துக்கு அவன் வந்துட்டான், சத்வகுணம் வந்தால் தான் விவேகம் வெளிப்படையும் இல்லையா, சத்வகுணம் வந்தால் தான் விவேகம் வெளிப்படையும். விவேகம்ங்கிறது என்ன, சரி எது தவறு எதுங்கிறது சொல்கிறது இது விவேகம். போயிட்டுருக்கோம்ல, கால் வந்தால் கூட அது போயிட்டுருக்கோம். இப்போ அந்த உயிர் எங்கே இருக்குது, இல்லை புத்தி எங்கே இருக்குது, இல்லை அறிவு எங்கே இருக்குது அப்படின்னா தீகுகாயம், குகா குகைக்குள்ளே இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய குகைக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருனா, முதல் இடத்துல சொல்கிறது அத்திரைவனை சூழ உடம்பை சொல்கிறாரு, கண்ணில் பார்க்குறது இதன்னு தொட்டு காமிக்கிறாரு, அது சூழ உடம்பாக இருக்குது. சத்வகுணம் அப்படின்னு சொல்லும்போது அது மன சம்மந்தப்பட்டது, அப்போ அது சூக்ஷ்ம உடம்புக்கு வந்துடுச்சு. அவ்யக்ருத்த ஆகாசம், வெளிப்படாத ஆகாயம், அது காரணம் அஞ்ஞானமாக இருக்குது, மாயையால் உருவாக்கப்பட்ட ஆகாயம், அதாவது அஞ்ஞானமாக இருக்குது. அஞ்ஞானங்கிறது காரண உடம்பு, காரண உடம்புல அஞ்ஞானம் தானே இருக்குது. இந்த மூணு உடம்பை வெவ்வேறு வார்த்தைகளால் சொல்கிறார். அத்ரைவ சத்தாத்மனி தீகுகாயாம் அவ்யாக்கிருத்த ஆகாஷக உரு பிரகாஷம், அதுதான் நின்று விளங்குது. எது நின்று விளங்குதுன்னா, இப்போ சூரியன் இருக்குது, அதோடைய ரெஃப்ளக்ஷன் வாசலில் நின்றுட்டு ஒரு கண்ணாடியை வச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கிறீங்க, இந்த வெளிச்சம் கண்ணாடியிலேருந்து பிரதிபிம்பமாக இருக்குது, ரெஃப்ளெக்டட் லைட், அது சூரியனுடைய டைரக்ட் லைட் இல்லை. இப்போ இந்த உள்ள உங்கள் வீட்டில் அடிக்கிற வெளிச்சம் ஃபுல்லாக ரூம், ஃபுல் ரூமும் வந்து ஃபுல் வெளிச்சத்தில் இருக்குது. இப்போ இந்த வெளிச்சத்துக்கு காரணம் யார்? கண்ணாடியா சூரியனா? முதல் காரணம், நேரடி காரணம் இந்த கண்ணாடி, மறைமுக காரணம் சூரியன். சூரியன் இல்லைன்னா அது லைட் அடிக்க முடியாது, கண்ணாடி இல்லைன்னா லைட் உள்ளே வராது. இப்போ என்ன பண்ணுது, இதுலேருந்து பிறந்தது இதை டாமினேட் பண்ணுது, எதை மறைச்சிடுச்சு, ஒரிஜினல் சூரியனை மறைச்சிடுச்சு, நான் தான் பிரகாசிக்கிறேன்னு சொல்லுது கண்ணாடி, புரியுதா? அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உயிரை மறைச்சிடுச்சு, உடல் தான் டாமினேட் பண்ணுது, ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும். அது சொல்கிறாரு அவ்யாக்கிருத்த ஆகாஷம் உரு பிரகாஷக, நல்ல அதிகமான ஒளியோட நல்ல ரெஃப்ளெக்டட் தான் இது, அதிக ஒளி ஆனால் நேரடி இல்லை, நேரடியாக ஆத்மா பிரகாசிக்கலை. ஏன்னா அது பிரகாசிக்காத அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்க்ரீனை போட்டோம், ஏகப்பட்ட ஸ்க்ரீனை போடும்போது அது ஒரு பிரகாசகமாக இருக்கு, மறைக்கப்படுது. ஆகாஷ உச்சை ரவிபத்து பிரகாஷத்தை ஸ்வதேஜசா விஸ்வம் இதம் பிரகாசன, இது எப்படி படிக்கணும்னா, ஸ்வதேஜசா ஆத்மா வந்து யாராலையும் விளக்கக்கூடிய பொருள் இல்லை, அதுவே விளங்கக்கூடிய பொருள். உயிர் வந்து எல்லாரையும் அறியும், அதை யாரும் அறிய முடியாது. ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, பார்ப்பவனே பார்க்கும் சக்தியை பார்க்க முடியாது, புற உலகை பார்ப்பவனை ஒரு சக்தி பார்க்குது, அந்த பார்க்கும் சக்தியை பார்க்க முடியாது, விட்னஸாக இருக்கிறது. ஸ்வதேஜஸா அதுவே தன்னுடைய தேஜஸ்னால தன்னுடைய சுயம்புவான் தானே பிரகாசிக்குது ஆத்மா. அதனால இந்த விஸ்வம் இதம் விஸ்வம், இந்த விஸ்வம் பிரகாசமாக தெரியுது. இப்போ அங்கேருந்து ரெஃப்ளெக்டடு
லைட்டை நம்ம ரூம்குள்ளே அடித்தோன்னே ரூம் ஃபுல்லாக பிரகாசமாச்சா, ரூமில் உள்ள எல்லா பொருளும் தெரியும். இருட்டுடைய சிறப்பு, இருட்டுடைய சிறப்பு என்ன சொல்லியிருக்கேன், இருட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் மறைக்கும், தன்னை முன்னிறுத்தும். ஆனால் நம்மளை மறைக்க முடியுமா? இருட்டு வேறு, அஞ்ஞானம் வேறு. இருட்டுங்கிறது இருட்டு, அது இருட்டு வந்து டாமினேட் பண்ணும், இருக்கிற பொருளை மறைக்கும். அஞ்ஞானங்கிறது உலகத்தையே மறைக்கும். இந்த உலகம் இருக்கிறதே நம்ம தெரியாமல் இருக்கும், இத்தனை உடம்பு, இத்தனை உலகம் இருக்குது, இத்தனை உடம்பு இருக்குது, உயிர் இங்கே தான் இருக்குது. இதுக்கெலாம் நமக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி வேதாந்தம் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியுமா? இப்போ நம்ம சாமி கும்பிட்றதே, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதே புற வழிபாடுன்னு தான் சொல்கிறார். இதில் மேலானது அப்படியே நாலு படிக்கட்டில் மேலே கொண்டு போகிறார். முதல்ல புற வழிபாடு வழியாக தான் வரணும், உழவார பணி பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், தொண்டு பண்ணணும், சாமி புறப்பாடு பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் இருக்கு. அது புற வழிபாடு. அடுத்தது அக வழிபாடு, அதை விட மேலானதாக சொல்கிறாங்க. அதை விட யோகம், அதை விட தியானம் போ, தியானத்தில் உட்காடுறீங்களே, இதுக்கெல்லாம் ஒரு எலமெண்ட்டும் தேவையில்லை. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸு, வாழைப்பழம், பூ, தேங்காய், இந்த மாதிரி பொருட்கள், புறப்பொருட்கள் தேவையில்லை. அப்போ ஒரு பிரகா ஆகாஷ் ஸ்வத்தேஜஸா, இது ரெண்டாவது ரெண்டாவது கேட்டகரி. யோகத்தில் உட்காந்துருக்கோன்னு சுத்தமாக ஒன்றும் தேவையில்லை, உலகமே தேவையில்லை அவனுக்கு. ஏதாவது ஒரு மரத்தடியில் அவனுக்கு போடுற ட்ரெஸ் கூட அவசியமாக இருக்கோ இல்லையோ, ஒரு ஒரு ஒரே ஒரு கோவணத்தை கட்டிட்டு கூட ஒரு மரத்தடியில் உட்காந்துருவான். யாராவது போகிறவங்களுக்கு கை நீட்டினா அதை கொடுப்பாங்க. அவனை பார்த்தா அவன் சத்தில் உட்காந்துருக்கான்னு தெரியும். இவன் சத்தில் உட்காந்துருக்கானா, இவன் நல்லவனா கெட்டவனா, சோம்பேறியாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ ஸ்வதேஜஸா விஸ்வம் இதம் பிரகாஷியன, அதை விட மேலானது ஞானம். புற வழிபாடு, அதாவது சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுதுன்னா, புறப்புறம் புறம், அகப்புறம் அகம். இது வந்து வள்ளலார் சொல்லுவார். என்னடா தமிழில் நிறைய வார்த்தைகளை போட்டு நம்மளை போட்டு கொள்றாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சைவ சித்தாந்தத்திலேருந்து தான் அந்த வார்த்தையை எடுத்திருக்கார். அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஏற்கனவே சொல்லி நம்ம நினைக்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஃபார்மை கொண்டு வந்து திருவருட்பானு எழுதி வச்சு போயிட்டார். யாரும் மறுக்க முடியாது. நான் சொன்னேன்ல, அந்த காலம் மாறிச்சு, இந்த காலம் மாறிச்சு. இப்போ திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை யார் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஒருத்தவங்க ஹைலைட் பண்ணும்போது தானே ஓ அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு. இப்போ திருமந்திரமே நமக்கு இப்போ தானே தெரியுது, நம்மளை பற்றியே நமக்கு இப்போ தானே தெரியுது. இதுக்குள்ளே உட்காந்து ஒரு குவாலிட்டி டைம் கொடுத்து எப்படி சாப்பிட்றோமோ, எப்படி வேலைக்கு போகிறோமோ, எப்படி சம்பாதிக்கிறோமோ, அது மாதிரி இது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அறிவு வந்துருச்சு உங்களுக்கு. இதுதான் நீங்கள் செஞ்சுருக்க புண்ணியங்கள்லேயே மேலான புண்ணியம். உயிருக்கு கொடுக்கக்கூடிய, உயிருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான வளர்ச்சி. பாக்கி எல்லாம் போகிறப்ப சொல்லுவீங்க, வாழ்க்கையை வென்றெடுத்துட்டேன் நிச்சயமாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க. இதை கேட்குறவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக. இவ்வளோ நாள் விட்டுட்டேன்னு ஏக்கப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இருப்பாங்க, கண்டபடி போயிருப்பாங்க குருவை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா குருவை வணங்க கூசி நின்றேனோன்னு வருத்தப்படுறாருல வள்ளல. 42 பாவங்களில் குருவை வணங்க மாட்டேன், குருவுக்கு தட்சிணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது, நான் அப்படி ஏதாவது பாவம் பண்ணிட்டேனான்னு சுவாமிகிட்ட புலம்புறாரு. குருவை வணங்க கூசி நின்றேனோ அப்படிங்கிறாரு. ஏன் இப்போ குருக்கிட்ட போக மாட்டேன்னு எதுக்கு நம்மளை ஜீரோ பண்ணிக்கணும்? குருக்கிட்ட போகணும்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜீரோ பண்ணிக்கணும். ஜீரோ என்னால் பண்ண முடியாது. இப்போ இறைவனுடைய தத்துவம் என்ன? ஜீரோவோட நீ யாராக இருந்தாலும் குருகிட்ட போகணுங்கிறது இறைவனுடைய குரல். அது இல்லை என்னால் அது மாதிரிலாம் போக முடியாதுன்னா சரி வருஷத்துக்கு போகணும்னு சொல்கிறார். அவ்வளோதான் விஷயம். இப்போ என்கிட்ட நான் உதவி செய்கிறேன்னு என்ன சொல்லாத, நான் வந்து வழி தான் காட்டுவேன். அது நல்லா டீசெண்டாக பேசிடுறாரு சுவாமி. பரம்பொருள் ரொம்ப டீசெண்டாக பேசிடுறாரு, பல இடத்துல டீசெண்டாக பேசிடுறாரு. நான் ஒன்று நான் சொல்கிறத கேள்வி, இல்லை வருஷத்துக்கு போ, ரெண்டு தானே பண்ண முடியும். என்கிட்ட வந்து நேரம் என்கிட்ட வராத, வர முடியாது, எல்லாமே ஒத்துக்கிறாங்க. எல்லா சித்தாந்திகளும் வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம் எல்லாருமே ஏற்றுக்கிற விஷயம் என்னென்னா, குரு வழியாக தான் போயாகணுங்கிறத ஒத்துக்கிறாங்க. கடைசியில் நான் வேதாந்தம் தான் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது, அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு சுப்பீரியர் ஜட்ஜாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, மறுக்க முடியல.
இதான் அறிவில் மேலோங்கி நின்று அந்த அறிவுக்கு போகிறப்ப தான் புரியுது. அது வரைக்கும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுவாங்க, புரியாதப்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நம்ம செய்கிறது தவறாக சரியானு தெரியாமல் செய்கிறவங்கள போய் நம்ம வந்து குற்றம் சொல்கிறது, கடவுள் குற்றம் சொல்கிறது இல்லை. கடவுளுடைய சிறப்பு என்னென்னா, இயேசுநாதரை சிறுவையில் அடிக்கும் போதே என்ன சொன்னார், நான் என்னை வந்து இவங்க பண்ணுறது என்ன பண்ணுறோன்னு தெரியாமலே பண்ணுறாங்க பிதாவே, இவங்களெல்லாம் மன்னிச்சுக்கோ மன்னிச்சுட்டு தானே சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு தெரியல. முதல்ல பூமி ரவுண்டுன்னு சொன்னால் கலிலியோ கலிலியோ ஜெயிலில் பிடிச்சி வச்சுட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரெண்டு மூணு பேரை இதெல்லாம் பண்ணிவிட்டாங்க. அப்போனா அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அஞ்சான. அப்போ அறிவு நிலைகளில் இவ்வளோ வித்தியாசம் வருது, அறிவு நிலைகளில் இவ்வளோ வித்தியாசம் வருது. இப்போ ஸ்வத்தேஜஸா இப்படி ரெஃப்ளெக்டடு லைட்டாக இருக்கிறது, ஒரிஜினல் சூரியனை மறைக்குது இல்லையா, அது மாதிரி ரெஃப்ளெக்டடு இந்த உடம்பானது ஒரிஜினல் உயிரை மறைக்குது. நம்ம உடம்பை வந்து உயிராக நம்ம பாவிக்கிறோம், உயிரை பற்றி நம்ம எங்கேயுமே பேசுகிறது இல்லை. ஸ்வதேஜஸா விஸ்வம் இதம் பிரகாஷன், இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸ்வதேஜஸா விஸ்வம் இதம் உச்சை ரவிவத் பிரகாஷயன். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ரவி, ரவினா சூரியன், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ரவி சூரியன் எப்படி பிரகாசிக்குதோ அதே மாதிரி உன் உடம்பில் உணர்வு மயமாக இருந்து இந்த ஆத்மா வந்து தானே விளங்குகிறது, தானே பிரகாசிக்கிறது. உடம்பு பிரகாசிக்கலை, உடம்பு பிரகாசிக்கிறதுக்கு, உடம்பு செயல்படுறதுக்கு, உடம்பு ஆக்டிவாக இருக்கிறது காரணமாக இருக்கிறது ஆத்மா அப்படி சொல்கிறார். ஆத்மா மூன்று உடலும் ஆத்மா மூன்று உடலும் இருதய குகையில் நன்றாக அதிக ஒளியில் விளங்குகிறது. மூன்று உடலுக்கும் விட்னஸாக இருந்து இருதய குகையில் நன்றாக விளங்குகிறது. ஜடு ஆகாயத்தில் சூரியன் ஒளிவிடுவது போல நமது இருதயத்தில் உயிர் என்ற உணர்வு ஒளிவிடுகிறது, உலகத்தையும் ஒளிவிக்கிறது. இது சுயம் பிரகாசம், இதை யாரும் பிரகாசிக்க வைக்கல. அன்றைக்கே பார்த்துக்கோ பிரகாசம் பிரகாசக்காக. இங்கே இதம் சர்வம்னா இந்த இதம் விஸ்வம், இதம் சர்வம் இதம் விஸ்வம் ரெண்டும் ஒன்று தான். இங்கே சர்வம்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாம், இதம் விஸ்வம்னா இங்கே இருக்கக்கூடிய உலகம் அத்தனையும். எதால இதனுடைய சுவதேஜசத்தினால ஆத்மாவுடைய, இப்போ உடம்பை பிரகாசிக்கிறதுக்கு ஆத்மா, உலகத்தை பிரகாசிக்கிறதுக்கு பரமாத்மா. அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்தூல உடம்பில், சூக்ஷ்ம உடம்பில், காரண உடம்பில் நன்றாக இருந்து விளங்குவது உடல் அல்ல உயிர் அப்படி சொல்கிறார். அதான் கருத்து. எப்படின்னா ஆகாயத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியன் தானே, அதை யாரும் ஒளிர வைக்கல. இதான் நட்சத்திரத்துக்கும் பிளானெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னால நட்சத்திரத்துக்கும் பிளானெட்டுக்கும் கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில பேர் தமிழில் சொன்னால் அது வர வர அர்த்தம், அதே வார்த்தையை சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் இன்னொரு அர்த்தம்னு நினச்சிக்கிறாங்க. நட்சத்திரம் சூரியன் ரெண்டுமே சம்ஸ்கிருதம். சூரியன் நட்சத்திரம் கிரகம் எல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை. கோல்னு சொல்லி கிரகம்னு சொன்னால் ஸோ கிரகம் வேறு கோல் வேறு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா. கிரகம்னா இங்கே இருக்கும், கிரகிக்கும். இப்போ நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா, இந்த வார்த்தையில் வித்தியாசம் தெரியுதா, நட்சத்திரம் கிரகம் வித்தியாசம் தெரியுதா. நட்சத்திரம் சுயம் பிரகாசமாக தானே பிரகாசிக்கும், வெப்பமாக இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிளானட்டு வெளிச்சம் கொடுக்காது, அந்த வெப்பம் இருக்கும், வெளிச்சம் இருக்கார். புரியுதா சொல்றது, இதுதான் வித்தியாசம், அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரியுதா. அது மாதிரி தானே சுயமாக பிரகாசிக்குது சூரியன், ஆகாயத்தில் இருக்கிற சூரியன் தானே பிரகாசிக்குது, இந்த உலகத்தையும் பிரகாசிக்க வைக்கிது. இந்த உலகங்கிறது இந்த சரீரம், சூரியன்கிறது நம்ம உயிர், அது புரியுதா. மூணு உடலை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் பிரகாசிக்க வைக்குது, வேலை செய்ய வைக்குது, விளங்க வைக்குது, செயல்பட வைக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்தது பதிவிலியல் வீரட்டாம்,
நேற்று வந்து அகத்தியம் பற்றி பேசினார் இல்லையா. அகத்தியம்ங்கிறது ஒரு பெரிய பழமையான புத்தகம், அதெல்லாம் இல்லை இப்போ கடையில். ஆனால் அது 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 எழுதப்பட்டிருக்குங்கிறது ஒரு அண்ணன் சொன்னல தொல்காப்பியம் ஒன்று தான் கிடச்சிருக்கு, அதோட ஒரு ஒரு பத்து புக்குக்கு மேலே சொல்கிறாங்க. 49 7749 இல்லையா, 7749. இந்த பாடல்கள் இந்த பாடல்கள் இதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த லெமூரியா காண்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, குமர குமரி கண்டம் கண்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே போயிடுச்சு. அதனால தான் இருக்கிறத தக்க வச்சுக்கணும்னு தான் அவங்க இது மாதிரி மற்ற இது தவிர்க்கிறாங்கன்னு எது பேசணும் இல்லையா. அது மாதிரி அதில் கிடைச்ச ஒரு மிக முக்கியமான புக்கு தான் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுதிய 3000-5000 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இவர் இவருடைய திருமூலருடைய அட்டவீரட்டானம் அஷ்டவீரஸ்தானம் இதுதான் அதனுடைய சம்ஸ்கிருத ரூபம். அது சம்ஸ்கிருத ரூபத்தை தமிழ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக பண்ணிட்டாங்க. அஷ்டங்கிறதுக்கு அட்டை இசு சொல்ல மாட்டாங்க, டா தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வீரத்துக்கு வீரம், அதில் ஒன்றும் இல்லை. ரொம்ப மறுபடியும் ஸ்தானத்துக்கு டானம், அதுதான் அட்டை வீரட்டானம். புரியுதா? ஒவ்வொரு ஸ்தலத்தை பற்றி பேசிட்டு வர்றாரு திருமூலர், ஒவ்வொரு விஷயமா பேசிட்டு வர்றார். கருப்புரை அந்தகன் தன் போல அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயிர் சூலங்கை கொண்டு கொன்றானே. கருத்துரை அந்தகன் தன் போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயிர் சூலங்கை கொண்டு கொன்றானே. கருத்துரை அந்தகன் தன் போல் அசுரன். அசுரர்கள் தபஸ் பண்ணுவாங்க இல்லையா, அசுரர்கள் தபஸ் பண்ணுவாங்க, வாங்க முடியாத வரத்தையெல்லாம் வாங்குவாங்க. யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வரத்தை வாங்குவாங்க, பெரும் வரமாக வாங்குவாங்க. அதே மாதிரி அவ்வளவு வரத்தையும் குரு இல்லாமல், இதுதான் அங்கே காரணமே. பிரச்சனை என்னென்னா அங்கே குரு இருக்க மாட்டாங்க, குரு சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்க. இவ்வளோ வரம் பெறுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த ஸ்தானத்தை வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்கணும், அங்கேயும் அறிவு தான் வேலை செய்யுது. இது பண்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு படிப்படியாக வந்ததுன்னா அது புரியும். எப்பயுமே அறிவு தான் நம்மளை ஆட்சி பண்ணணும், எங்கே கொஞ்சம் கூட எமோஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எமோஷன் தேவை, மற்றவங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு எமோஷன் தேவை, பர்சனல் எமோஷன் தேவை இருக்கக்கூடாது. பர்சனல் அறிவு தான் வேலை செய்யணும், மற்றவங்களுக்கு எமோஷன் வேலை செய்யணும். மற்றவங்களுக்காக எமோஷன் வேலை செய்யணும், நமக்காக அறிவு வேலை செய்யணும். மற்றவங்களுக்கு நீ எமோஷனாக வேலை செஞ்சாலும் நீ விட்னஸ் தான், உனக்கு நீ அறிவாக வேலை செஞ்சாலும் நீ விட்னஸ் தான், சாட்சி சொரூபமாக தான் இருப்பேன். அப்போது இந்த சுகதுக்கம் உன்னை பாதிக்காது. இந்த உலகத்தில் அச்சீவ்மெண்ட் என்னது, சுகதுக்கம் இல்லாத எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை கடத்தணும் நடத்தணும். இல்லை நீங்கள் ஒரு சாதனையாளராக இருக்கீங்க, முமுட்சுவாக இருக்கீங்க, உற்சாகியாக இருக்கீங்க, ஒரு நல்ல பேர் எடுக்கணும், ஒரு உலக புகழ் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முதல் தேவை வந்து இதுதான், இந்த பேரறிவு தான். இறைவனை பற்றிய பேரறிவு உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் கொடுத்துரும். இறைவனை பற்றிய ஓரறிவு உலகத்தை பற்றிய எல்லா பேரறிவையும் கொடுத்துரும். அது முதல்ல நம்ப முடியாமல் இருந்துச்சு, இப்போ நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் அது நம்ம கடந்து வரும்போது ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். கருத்துரை அந்தகன் தன்போல், தான் எடுத்திருக்க பிடிப்புலையே இருப்பான், தான் 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 வச்சிருக்க ஒரு எண்ணம் வச்சுருப்பான், அவனுக்கு ஒரு சிஸ்டம் ஏதோ இருக்கும், அதுதான் சரின்னு நம்புவான். அதுதான் அவனுடைய பெரிய தவறு. அதுக்கு மேலே அறிவு இருக்குங்கிறத அவன் ஒத்துக்கலை. இப்போ சொன்னேன் இல்லையா, 6வது அறிவில் இருக்கிறவனுக்கு 9வது அறிவில் இருக்கிறது தெரியுமா? அப்போ 6வது அறிவில் இருக்கிறவனுக்கு 6வது அறிவில் லெவலுக்கு தான் போய் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கையை நடத்துவான். அதுக்கு மேம்பட்ட அறிவை சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான். இப்போ ஞானிகள் பேச்ச யாரும் ஏன் கேட்கறது இல்லை, குருவை ஏன் ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னா, இவன் அறிவுக்கு அது எட்டலை, எட்டாது. இவன் லெவலுக்கு அவங்க தான் இறங்கி வரணும், அப்படி தான் இறங்கி வர்றார் கடவுள். இவன் அறிவுக்கு தான் கடவுள் இறங்கி வர்றார்.
இல்லைனா இந்த உடம்போட விட்டுருக்கலாமே, நீ உனக்கு உயிரே கொடுக்காம உடம்போட நீ இவ்வளோ வருஷம் இந்த பூமியில் கடை கல்லா கடை மண்ணா கடைன்னு விட்டுருக்கலாமே. உன்னை உயர்த்தணுங்கிறதுக்கு தானே தன்னுடைய ஒரு பங்கை ஒரு பர்சன்டேஜை உனக்கு உனக்குள்ளே வச்சு அனுப்புகிறான் சிம் கார்டு மாதிரி. புரியுத? அதனால தான் அவன் எதுலேயும் உன்னை இயங்க வைக்கிறானே தவிர சுகதுக்கங்களில் ஈடுபடுறது கிடையாது, விட்னஸாக இருப்பான். இதில் மனித பிறவிக்கு தான் இந்த சிறப்பு. இப்போ ஆடு மாடுலாம் டெய்லி கோயிலுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி தியானம்லாம் பண்ணி மந்திரம்லாம் ஜபிச்சு வேதாந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்க, இவ்வளோ கோடி மனுஷர்களில் 2% தான் வேதாந்தம் பிடிக்கும்ன்றான். அதுவும் சொல்கிறாரு யாருக்கு பிடிக்கும், வேதாந்தம் பிடிக்கிறவர்கள் அந்தணர்கள்ன்றார். பாக்கி பேருக்கு அது பிடிக்காது, புரியாது. இப்போ இந்த அறிவில் அவன் ஒரு கருத்து வச்சுருப்பான், இல்லைன்னா வரம் கொடுத்தவங்களே விரட்டுவானா, வரம் கொடுத்தவங்களையே சபிப்பானா, வரம் கொடுத்தவங்களே எட்டி உதைப்பானா? நம்ம வளர்ச்சிக்கு எத்தனை சக்தி தெரியுமா பின்னாடி போராடுது தெரியுமா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு தான் நம்ம பார்ப்போம், நம்ம வளர்ச்சிக்கு இது பின்புலமாக இருக்கணும். கண்ணுக்கு தெரியாத நல்ல சக்திகள் எவ்வளோதோ வேலை செய்யும் நம்ம வெற்றிக்கு. அதே மாதிரி நமக்கு நம்மளை கவுக்கணும்னாலும் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் வேலை செய்து அதை நல்ல சக்தியை அதை கூட போராடி அதை வெற்றி அடையும். நமக்கே தெரியாமல் நம்ம அந்த லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுது. இதெல்லாம் சில அனுபவங்கள். ஜி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இப்போதான் முடிஞ்சிச்சு கரெக்டாக வரீங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிரச்சனை நடக்கும்போது நீ போகாத. சில பேர் எவ்வளோதான் நம்மள்ட்ட ட்ராமாலாம் நடிப்பாங்க, இந்த நடிப்பு என்ன ஒரிஜினல் என்னங்கிறத சுவாமி காட்டி கொடுத்துருவார். எங்கே எவ்வளோ எந்த அளவுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்கங்கிறது அப்படியே தராசில் வந்து இந்த தராசு இருக்குது அந்த எலக்ட்ரானிக் தராசு மாதிரி அவளை மில்லிகிராம் வரைக்கும் கரெக்டாக அளந்து காமிச்சிடுறாரு நம்மள்ட்ட. இவங்க தான் இதுதான் நீ தான் முட்டல் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாரு இல்லையா? அது மாதிரி இந்த அறிவில் ஒரு சில ஃபிலாசபி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இப்படி வரம் கேட்பானா? இப்போ நமக்கெலாம் வரம் கேட்டால் என்ன இப்போ ஒரு கோடி மரம் செடியை நடணும்னு ஒரு எண்ணம் ரொம்ப நாளாக இருக்குது. நம்ம போகிறதுக்குள்ளே ஒரு கோடி செடியை வைக்கணும். மரத்தை வச்சா போதும், செடி மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அப்புறம் ஒரு எண்ணம் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோதோ எண்ணங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் இதையாவது பண்ணிட்டு போகணும் போகிற வழியில் அப்படி தோணுது. இவங்களுக்கு எப்படி தோணுது? அவனுடைய பதவியை கொடுக்கணும், இந்த அசுரர்களுக்கு தேவர்கள் பதவியை கொடுக்கணும், இவங்க அடிமையாக்கணும், உலகத்தை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ சுயநலம் அதிகமாக அதிகமாக வரம் கொடுத்தாரு பாருங்கள் பரம்பொருள், அவருப்பிடத்தே அவர் உழுக்கிற லெவலுக்கு போயிடுறான். சுயநலம் சுய முனை தன் முனைப்புன்னு பேர் அதுக்கு, தன் உணர்வு இல்லை தன் முனைப்பு. அப்போ நம்மளை இவர் தானே நம்மளை வளர்த்தாரு, இவர் தானே, இல்லைன்னா பெற்றவங்களே சில பேர் கொலை பண்ணிடுறாங்க தெரியுமா? கிராமத்தில் எல்லாம் குடிக்க பணம் கொடுக்கல, வாடகைக்காரு வாடகை கேட்டார் கொரோனா டயத்தில் போடவனே அப்படிங்கிறார். போகும்போது எப்படிலாம் போய் கேட்டிருப்பான், வீடு கொடுங்கிறத எப்படி கேட்டிருப்பான், மன உளைச்ச இல்லை என்ன பண்ணுறது. சரி, அது மாதிரி ஒரு கருத்தில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் அறிவுக்கு இதான் சரின்னு தோணுது. அஞ்ஞானம் அவன் அறிவுக்கு இதான் தோணுது, அதனால தான் அவன் சரியாக செய்கிறான். இந்த பாவம்னு பாவம் செய்கிறோங்கிற அந்த உள்ளு உணர்வோ பயமோ குல்ட்டியோ அந்த நேரத்தில் அவனுக்கு இருக்காது. அதனால அவன் என்ன பண்ணுறான், அந்த கண்ணா ஆயிடுறான். அந்த கண்ணா யார்? கண்மூடித்தனமாக பிளைண்ட் ஆகிடுவான். ஆணவம் கண்ணை மறைக்கும், கோபம் கண்ணை மறைக்கும், காமம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கருத்துறையில் இருக்கிறதுனால அந்த கண்ணா ஆகி அசுரனாக இருக்கிறான். அப்படி ஒருத்தவன் இருந்தான் கிரண்யகசிபு மகன், அந்தகாசுரன் பேர், அந்தகன் அசுரனாக இருந்தான். வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் தான் பெற்ற வரத்தினால ஆரம்பத்தில் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தான், போக போக உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட வானவர்கள்லாம் போய் சிவபரம்பொருள்கிட்ட கேட்குறாங்க. சில விஷயங்களுக்கு பெருமாள்கிட்ட போவாங்க, அவர் இங்கே டைவர்ட் பண்ணி விடுவார். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, சில இதில் தானே இறங்கி பண்ணுவார், சில இதை எல்லோரும் சேர்ந்து பெருமாள்கிட்ட போய் கேட்பாங்க.
மோஸ்ட்லி சிவபெருமான்கிட்ட தான் மேஜர் ஐட்டம்லாம் சிவபெருமான்கிட்ட தான் வருது. இது வரைக்கும் நம்ம அத்தியனம் பண்ணது வரைக்கும் மேஜர் ஐட்டங்கள்லாம் சிவபெரும்பொருளில் தான் வருது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். சில இடத்துல பிரம்மா வரத்தை கொடுத்துருப்பாரு, பெரிய வரத்தெல்லாம் பிரம்மா கொடுத்துருப்பாரு. சில இடத்துல பெருமாள் கொடுத்துருப்பாரு, சில இடத்துல சிவன் கொடுத்துரும். சிவன் தான் அதிகமாக வரம் கொடுத்துருக்கு, மாட்டியிருக்கு. பாவ புண்ணியத்தை பார்க்காது கொடுத்துரும். கேட்டானா வரம், கஷ்டப்பட்டானா சரி பலனை அனுபவிக்கிட்டோம், பக்தனாக இருக்கான் அப்படின்னு கொடுத்துரும். அவன் அன்பு மீறப்போம். அதே மாதிரி அவங்களும் இந்த சிவபக்தர்கள் கூட அசுரர்கள் கேட்டகரியில் இருக்கிறவங்க, என்னை யாராவது அழிக்கிறதா இருந்தால் உன்னை தவிர வேறு யாரும் அழிக்கக்கூடாது அப்படின்னுலாம் வரலாம் கேட்குறாங்க சில பேர். ஏன்னா அவர் அடித்தா வலிக்காதான், தான் வாழ்நாள் ஃபுல்லாக தபஸ் பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்கான், அதனால் அவர் அடித்தா வலிக்காது அப்படின்னு அவர் என்னை வந்து உன்னுடைய சக்தியோ நீயோ உன்னுடைய சக்தியோ தான் என்னை ஒழிக்கணும், வேறு யாரும் ஒழிக்கக்கூடாது அப்படிலாம் சில பேர் வர வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் தான் என்னது பிளைண்ட்னஸ், என்னது புரியாத தன்மை. அப்படி வரத்தை வாங்கி உலகத்து உயிர்களையெல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட, இப்படிலாம் வருத்த வானவர் வேண்ட பார்க்குறார். ஓ இவனுக்கு வந்து ஆணவம் தலைக்கேறிடுச்சு. இப்போ அழிக்கிறது என்னது, இந்த சூக்ஷ்ம உடம்ப ஒழிக்கிறது. சூக்ஷ்ம உடம்புன்னா என்னது, மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு இருக்குல்ல, இந்த அகங்காரத்துக்குள்ளே ஆணவம் கர்ம மாயை மறைஞ்சிருக்கு. அகங்காரத்துக்குள்ளே தான் ஆணவம் கர்ம மாயை மறைஞ்சிருக்கு. அந்த ஆணவம் கர்ம மாயை தான் திரிசூலத்தை விடுறார். திரிசூலம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்தியும் ஒன்றா சேர்ந்து வதம் பண்ணிடும், வதம் பண்ணுது. அதை எப்படி சும்மா சாதாரணமாக அந்த அந்தகாசுரனை பண்ணலையாம், இவனை இந்த உலகத்துக்கு காமிக்கணும், இவன் செஞ்ச அக்கிரமத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு உடனே கண்ணை வச்சு டக்குன்னு சுடலை, திரிசூலத்தை ஏற்றி நிப்பாட்டி வச்சிட்டார். அவனை மேலே உட்கார வச்சுட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம், அப்போ தான் உலகத்து மக்கள் பார்ப்பாங்க இவனுக்கு செத்து போகிறவங்களுடைய மரண வழி என்னன்னு தெரியட்டும் அப்படின்னு. அது மாதிரிலாம் இருக்கு, அதாவது நல்லவனுக்கு தான் நல்லவர், நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லவனுக்கு நல்ல பாஷை பண்ணால் புரியும், நீ என்ன பாஷை பேசுகிறியோ அதே பாஷையில் பேசினதுன்னா உனக்கு புரியும். இல்லை சுவாமி கருணை உடையவரை அவரெலாம் இப்படி நடந்துக்கலாமா, இது ஒரு பத்து பேர் இருப்பான், அது வந்து தவறு, மரண தண்டனை கொடுக்குறதெல்லாம் தவறு அப்படிம்பான். அவன் வீட்டில் பிரச்சனை நடந்தால் சொல்லுவானான், எங்கள் வீட்டில் நாலு பேர் போயிட்டாங்க, அஞ்சாவது ஆனால் போனால் எண்ணையும் போடு கொடுங்க, அவனை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவானான். இங்கே உக்காந்துக்கிட்டு டேபிள் போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு, அதெல்லாம் தவறுங்க. இந்த உலகத்தில் தண்டனை பனிஷ்மெண்ட் எவ்வளோ சிவியராக இருக்கோ அப்போ தான் குற்றம் குறையும். இல்லைன்னா நீங்கள் எத்தனை ஆயிரம் போலீஸ் போட்டு எத்தனை ஆயிரம் கோர்ட்டு போட்டாலும் என்ன பண்ணுவான், அவன் செய்கிறது தான் செய்வான். இப்போ அங்கெல்லாம் நடக்குதா பார்த்தீங்களா, முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் பாருங்கள், அதை நம்ம கற்றுக்கணும். பாருங்கள் ஜன்னல் கூட இது போட மாட்டாங்க, கம்பி வச்சு கட்ட மாட்டாங்க, கிளாஸ் தான் இருக்கும், அது ஏசிக்காக. இப்போ உடச்சா உடச்சிடலாம், கதவு மோஸ்ட்லி சாதாரண கிளாஸ் கிளாஸாக தான் இருக்குது. ஏன் பனிஷ்மெண்ட் சிவியர், அந்த பயம் உலகத்தையே பயந்தான் ஆட்சி கொள்ளுது. பயமும் இவர் தான், அபயமும் இவர் தான். அதனால் அப்பப்போ அவதாரம் எடுக்கிறார், அவதாரம் எடுக்கிறார், கெட்டவர்களுக்கு அவதாரம் எடுத்து இந்த ஆணவம் கர்ம மாயையை அவனை குத்தி வச்சார். இந்த சூலத்தில் திரிசூலத்தில் குத்தி வச்சார். அதான் குறுத்து உயர சூளம் கை கொண்டு கொன்றானே, குத்தி வச்சுட்டாரு. எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்ச மாதிரி, அதனால தான் எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கிறாங்க போல இருக்கு. எலுமிச்சம்பழம் திரிசூலத்தில் நடுவில் குத்தி வைப்பாங்க, அது என்ன நோக்கம், அது கெட்டதெல்லாம் போகட்டும் அப்படின்னு நினச்சி வைக்கிறாங்க. அதான் சொல்கிறார், இது இந்த இடம் நடந்த இடம் வந்து திருக்கோயிலூர் ஸ்தானம். இந்த கருத்துறைங்கிறது தான் தோண்டித்தனம். இப்போ நான் சொன்னேன்ல, தனக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருப்பான், அது இப்படி தான் செய்வான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டான், குரு சொன்னாலும் கேட்க மாட்டான், சுவாமியை சொன்னாலும் கேட்க மாட்டான். அது கருத்துறை, அவனுக்கு அவனுக்கு என்ன இருக்கோ அதுலேயே வாழ்வான், அந்த கருத்து தான் சரிம்பான். அது என்ன காரணம், அறிவு அந்த நிலை, அதுக்கு மேலே அவன் வரல. அது புரியுது இல்லை, தான் தோண்டித்தனத்தை தான் கருத்துறைன்னு சொல்கிறார். சரியா, அடுத்தது ஆகமத்தினுடைய சிறப்பை சொல்கிறார். அகத்தியம் வந்துச்சு, அட்டவை இரட்டானம் வந்துச்சு, இப்போ ஆகமத்தினுடைய சிறப்பு. நேற்று கொஞ்சம் பார்த்துருக்கோம், இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கணும். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம் எண்ணில் இருபத்து எண் கோடி நூறாயிரம்
விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர். எண்ணின் நின்ற பொருள் ஏத்துவன் நானே. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28,00,000. விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர். எண்ணி நின்ற பொருள் ஏத்துவன் நானே. ஆகமம் எப்படி வந்துச்சு அது சொல்கிறார். அண்ணல் அருளால், அண்ணல்ங்கிறது சிவம், சிவத்தினுடைய அருளால் அருள் கிடைச்சி, அருளால் அருள் கிடைக்குது, அருள்ங்கிறது ஆகமம் கிடைக்குது. என்ன ஆகமம்? சிவாகமம் கிடைக்குது. எண்ணில் 28,00,000. இது 28 ஆகமம்னு சொல்கிறோம்ல, 28 ஆகமும் ஒன்று ஒன்றும் 1,00,000, 1,000,000,000. அது எப்படி கணக்கு போடுறாரு பாருங்க. இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையா, எழுத்தா, வாக்கியமா, அர்த்தமா, எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஆகமத்தை வந்து 28 ஆகமும் சொல்லியிருக்காரு. நேற்று பார்த்துட்டோம் அதில். அது இப்போ சொன்ன அந்த ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து 28 கோடி. 28 கோடினா 28 கோடி இன்ட்டு 100,000. 28 கோடி 100,000. இப்போ பில்லியன் 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 ட்ரில்லியன் ஞாபகம் இருக்கா? மில்லியன் எத்தனை? பேங்கர்ஸ் 10 லேக்ஸ் கரெக்டு, 10 மார்க். அடுத்தது பில்லியன் எத்தனை? எத்தனை லட்சத்துக்கு போயிடும். இங்கே இங்கே வந்து 10 லட்சம், 100 கோடி, 100 கோடி. அடுத்தது 1 லேக் கோடி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, 6, 0, 9, 0, 12, 0 ஷார்ட்கட் எப்பயும் ஒன்று வச்சுக்கணும். எது மறந்தாலும் ஷார்ட்கட் மறக்காது. இப்போ ஒன்று போட்டு 6, 0 போட்டு பாரு கால்குலேட்டர், ஒரே ஒரு நிமிஷம் போட்டு பாருங்கள். 28,000, 28 கோடி 100,000 அப்படின்னா என்ன அர்த்தம்? 28 கோடி இன்ட்டு 1 லட்சம்னு அர்த்தம். 28 கோடி இன்ட்டு 1 லட்சம்னா எத்தனை? 28 லட்சம் கோடி. அதான் சார், 28 கோடி 28 கோடி 100,000. அவர் போட்டிருக்க திருமூலர் போட்டிருக்க நம்பர் சொல்கிறேன். 28 கோடி 100,000 இவ்வளோ எழுதி இவரை சொல்லியிருக்காரு. 28 ஆகமத்தில் இருக்கக்கூடிய சாரம். விண்ணவர் ஈசன் விழுப்பம், விண்ணவர்களெல்லாம் இன்றைக்கி மக்கள் தொகைக்கு 150 கோடி இங்கேயே போயிடுச்சு. உலக மக்கள் தொகை 900 கோடின்னு நினைக்கிறேன், 1,000 கோடி கூட வச்சுங்க. அப்போவே 28 கோடி இன்ட்டு 100,000, 100,000ங்கிறது 1 லட்சம் தானே. 28 கோடி இன்ட்டு 1 லட்சம் ஒன்றும் இல்லை. இந்த 5 0 5 0 அதோட சேர்க்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. 6 0 9 0 12 0. நல்ல வேலை இதோட நிறுத்தினார். நமக்கு மேலே தமிழ் தூய தமிழ் நம்பர்லாம் இருக்குது, அத்தனை கோடிக்கு அதெல்லாம் சொல்லலைன்னா அது நம்மளுக்கு தெரியாது. டிக்ஷனரிலாம் நம்ம போய் பார்த்து தேடி எடுக்கிறோம். நான் டிக்ஷனரி பார்க்குறேன், இப்போ தமிழ் டிக்ஷனரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர். விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர். இந்த விண்ணவர்களெல்லாம் சேர்ந்து ஈசனுடைய விழுப்பம்னா சிறப்பு, அவருடைய சிறப்பு புகழ் பெருமையெல்லாம் எல்லாம் பாராட்டுறாங்க. அத்தனை கோடி ஆகமத்தை கொடுத்துருக்காரு சுவாமி. ஏன்னா வாழ்றது எப்படின்னு அவனுக்கும் தெரியாது. அது யோகியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், அமரராக இருக்கட்டும், வாழ்கிறது எப்படின்னு தெரியாது. ஞானி ஒன்றிக்கு தான் தெரியும், பாக்கி பேருக்கு தெரியாது. ஞானி ஒன்றி ஞானத்தை தேடுறவன். ஞானங்கிறது இறைவன் திருவடி, பாக்கி எல்லாருக்கும் தெரியாது. எல்லாம் அட்ராக்ட் மாறிடுவோம், மாற்றி விட்ருவோம். அது அதாவது கடவுள் ஒரு கணக்கு போடுவார், ஒரு 100 பேரா இதில் வந்து 70 பேர் வந்து பொதுமக்கள், 30 பேரை இந்த குரு ஞானி யோகி சித்தர்கள் கேட்டகரி பிரித்து வச்சுருக்கோம் மைண்டில். இடையில் இவங்கள்ட்ட கேட்கும், யார் யார் என்னவாக போகிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கவுங்க விருப்பத்தை சொல்லுவாங்க, அதுபடி கொடுப்பார். அவங்க அதுபடி வேலை செய்வாங்க, புரியறதா? அதுபடி வேலை செய்வாங்க. யார் யாருக்கு எங்கே வேலையோ அவங்கவுங்க அந்த க்ஷேத்திரத்தில் வேலை செய்வாங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் காரணம் சொல்கிறேன். அடியேன் எழுதி வச்சுங்க, மறக்காதீங்க. இந்த உலகத்தில் நடக்க கண்ணுக்கு தெரியாத அத்தனை விஷயங்களுக்கும் பதில் சொல்கிறேன். என்றைக்கு வேணாலும் நடக்கலாம். முருகனே இதுக்கு சாட்சி, முருகனே சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சொல்லி தான் செய்கிறார் அவர். இந்த வார்த்தை கூட அவருடைய வார்த்தையை தான் நம்புகிறேன். இது ஒன்றும் அது பிளான் பண்ணி பேசலை. நமக்கு தெரியுது, புரியுது, நிறைய விஷயங்கள் புரியுது.
விண்ணவர் ஈசம் விழுப்பம் உரைத்தனர். ஈசனுடைய விழுப்பம்னா சிறப்பை எல்லாரும் பாராட்டுறாங்க. அதை எண்ணி எண்ணி இவர் திருமூல தன்னை அதோட கனெக்ட் பண்ணுறார். அதை எண்ணி எண்ணி நின்ற பொருள் ஏற்றுவன் நானே, எது மெய்ப்பொருளோ அதை நான் கண்டுபிடிச்சி ஏற்றுவேன், ஏற்றுக்கொள்வேன், அதுபடி நடப்பேன், ஏற்றுவேன், ஏற்றுக்கொள்வேன், புகழ் பாடுவேன், குதி பாடுவேன், விரும்புவேன், என்ன அர்த்தம்னாலும் கொடுக்கலாம் அப்படின்னு. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28,00,000. நம்ம 28 ஆகமம் சொல்கிறோம், அவர் சொல்கிறது என்ன கணக்கு? 28,00,000. விண்ணவர் ஈசன் விழுப்பம் முறைத்தனர், எல்லாரும் இறைவனை புகழ்ந்தாங்க. எண்ணி நின்ற பொருள், அதில் நின்ற பொருளை எண்ணி என் மனசுக்குள்ளே ஏற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். அச்சா, அடுத்தது ஆகம சிறப்பு தான் வருது. பண்டிதர் ஆவார் 18 பாடையும். இந்த பாட்டு காமெடியாக இருக்க போது பாருங்கள். பண்டிதர் ஆவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்ன, கருத்தறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலோன் அறம் சொன்னவாறே. பண்டிதர் ஆவர் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலோன் அறம் சொன்னவாறே. என்ன அர்த்தம்னா, பண்டிதர் ஆவார் 18 பாடைனா, பாடைனா பாஷை, பாடைனா பெண எடுத்துன்னு போகிற கட்டுன்னு அர்த்தம். நான் டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன், பாடை வந்து என்ன அர்த்தத்தில் போட்டிருக்காருன்னு பார்த்தா பிணம் தூக்கும் கட்டில் அப்படின்னு போட்டிருக்கு டிக்ஷனரியில். அர்த்தம் அனர்த்தம் ஆகிப்போச்சா? இதான் முன்னாடியே சொன்னது, ஒரு மொழியை சிதைக்கக்கூடாது. பாஷா அப்படின்னு இருக்குது, நம்மள்ட்ட சாய் இருக்குல்ல, ராஜா அப்படிங்கிற ராசா சொல்கிறோம்ல, அது மாதிரி பாஷான்னு சொல்ல வேண்டியதானே. என்ன பிடிவாதம்? ஒன்று தூசு எல்லாமே தமிழில் இருந்துட்டு போட்டோம், இல்லையா தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து இருந்துட்டு போட்டோம், எதுக்கு ஒரு மொழியை போட்டு சாகடிச்சுக்கிட்டது? சுவாமி சொல்கிறார், பின்னாடி வருது, பரம்பொருள் சொல்லுது, செம்பொருள் சொல்லுது, எனக்கு ரெண்டும் ரெண்டு கண்கள்னு சொல்லுது, ரெண்டும் ஒரே சனத்தில் தான் படைச்சேன்னு சொல்லுது. அவரே சொல்கிறார், திருமூலரே சொல்கிறார், ஆரிய பாஷையும் தமிழும் ஒரே நேரத்தில் தான் படைச்சேன்னு உமாபதி உமாகிட்ட சொல்கிறார், தம் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறார் சுவாமி. அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்களே, எது சுவாமி சொல்ல? அது இதுதான் வந்து கருத்துறைன்னு பேர். இப்போ போனதில் கருத்துறைன்னு படித்தோம்ல, சுவாமி சொன்னால் கூட கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, அது இதுதான். பண்டிதர் ஆவர் 18 பாஷையும், புரியுதா? டாவுக்கு பதிலாக அந்த வீர டானம்னு சொன்னாங்க, ஸ்தானத்துக்கு டானம்னு சொன்னாங்கள்ல. பண்டிதர் ஆவார் 18 பாஷையும், பாஷை நாலாவது பா, ப ப ப முதல்ல ப வந்து பிஏ, செகண்ட் ப ப பிபிஏ, மூணாவது பிஏ ப, நாலாவது ப, நாதத்துலேருந்து வரணும், நாபிலேருந்து வரணும் ப அப்படின்னு. அப்போ ப்ரொனன்சியேஷன் இருக்கும்போது எழுத்து இருக்கணும். எப்போ நீ ஒரு வார்த்தையை நீ ப்ரொனன்சியேஷன் பண்ணுறியோ அப்போ அங்கே எழுத்து இருக்கணும். ஏற்கனவே இருந்திருக்கு, இடையில ஏதோ கொஞ்சம் நம்ம மாற்றிட்டோம் அச்சா. இப்போ பாஷா அப்படின்னா தான் அந்த அர்த்தம் வரும். பாடைனா இப்போ தமிழில் பாடைன்னு அர்த்தம் இருக்குது, தமிழில் தான் எழுதியிருக்காரு, அர்த்தம் அனர்த்தமாக போயிடும். அதான் அங்கே சொல்கிறேன், பண்டிதர் ஆவார் 18 பாஷையும், 18 பாஷை படித்த பண்டிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஞானிகள். இந்த கருத்தை நம்ம எதேத்தமாக எதேச்சியாக பேசியிருக்கோம். எப்படின்னா, சுவாமி தன்னுடைய கருத்தை உலக மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு ஞானியை உருவாக்கி, இப்போ ராமாயணம் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கா இல்லையா? இந்தியன் லாங்குவேஜில் மகாபாரதம் இந்தியன் லாங்குவேஜில் எல்லாத்துலேயும் இருக்கா இல்லையா? திருக்குறள் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது, பகவத்கீதை எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ யார் இதை போய் சொல்லிக் கொடுத்தா? அதான் பரம்பொருள், அங்கே தான் மேலேருந்து ஸ்டேட் லைட் வியூ பார்க்கணும், தன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த அசுரர்கள் தன்னை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க, தன்னுடைய கருத்துலேயே எப்படி வாதமாக நிற்பாங்க. பரம்பொருள் வந்து சொன்னால் கூட இல்லைனா இந்த மகாபாரதம் ஏற்பட்டிருக்குமா? அவர் வந்து எத்தனை முறை எவ்வளோ இறங்கி சொல்கிறாரு உன் பாஷையிலேயே,
கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சே வந்து சொல்கிறார். நம்மளாவது பரமாத்மான்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், அவர் தெரிஞ்சே பண்ணுறானுங்க. பரமாத்மா தான் என்னையா கொடுக்க முடியாது, அஞ்சு 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 ஊரும் கொடுக்க முடியாது, அஞ்சு கிராமமும் கொடுக்க முடியாது, அஞ்சு இடமும் கொடுக்க முடியாது, அஞ்சு ஊசி மூணையால் கூட கொடுக்க முடியாது. போயா வெளில போயா, உன்னை தூதுவனா நீ வந்திருக்கனால உன்னை பார்க்கல, இல்லைன்னா உன்னை சிறைச்சு. இதுதான் இதுதான் பம்பர கதைன்னு சொல்கிறது. பம்பரம் தானே ஆடுறேன்னு சொல்லுவான். அது மாதிரி பண்டிதர் அவர் 18 பாஷையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. கண்டவர் கூறும் கருத்தறிவார், இந்த 18 பாஷை படிச்சிருக்காங்கல்ல, முடியுமா அது மாதிரி படிக்க முடியுமா? முன்னாள் பிஎம் நரசிம்மராவ் வந்து கிட்டத்தட்ட இந்தியன் மொழிகள் லாங்குவேஜில் 14-15 லாங்குவேஜ் படிச்சிருக்காரு. நரசிம்மராவ்னு ஒருத்தர் போயிட்டார், ஆந்திரா இருந்து வந்தவர், அவ்வளோ லாங்குவேஜ். சிஎம் ஆனார், அப்புறம் பிஎம் ஆனார், காங்கிரஸில் இருந்து வந்தார். அவர் அவர் அத்தனை மொழிகள் இந்தியன் லாங்குவேஜில் உள்ள அத்தனை லாங்குவேஜையும் கிட்டத்தட்ட தெரியுமா பேசுவார். அவ்வளோ நாலேஜ் இல்லை, ஒரு வார்த்தை வாயில் வரக்க மாட்டார், சிரிக்க மாட்டார். நரசிம்மர் மாதிரியே இருப்பார். என்னாச்சு, கண்டவர் கூறும் கருத்தறிவார் எங்க. கண்டவர்னா யாரு? பிரம்மத்தை கண்டவர், மந்திர திருஷ்டா, பிரம்ம திருஷ்டா. இவங்க யாரு? அவங்கள பார்த்துட்டு பிரம்மத்தை கண்டவங்க இவங்க. இந்த 18 மொழிகளையும் கண்டு கற்றுக்கிறாங்களே, நம்ம டைம் பாஸ் கற்றுக்கல, வந்திருக்க வேலை அது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஞானியை போட்டு எழுது, என்னை பற்றி எழுது. என்னை இறைவன் நன்றாக செய்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ரொம்ப நாளே இதை நான் மெமரி பண்ண ஆசைப்பட்டேன், அதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கல. எங்கேருந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு பார்த்தா கழுத்து திருமந்திரத்தில் இருக்கு. திருமலர் சொல்கிறார், கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. கண்டவர்னா யார்? பிரம்மத்தை கண்டவர். அவர் கூறும் கருத்துக்களை நாம் அறியணும். பிரம்மத்தை கண்டவங்க எதை பேசுவாங்க? பொய் பேசுவாங்களா? இல்லை அவங்க பேசிட்டு போகிறதுனால அவங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடு, நீங்கள் கொடுக்கக்கூடிய பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அது இது ஆஸ்கார் அவார்டெல்லாம் அவங்க வாங்கி பீரோவில் அடி வைக்க போகிறாங்களா? அவங்க வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. வந்த வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, பேரை மட்டும் விட்டுட்டு போவாங்க போகிறப்ப. ஞானிகளுடைய சிறப்பு என்னென்னா, அவங்க விட்டுட்டு, அது இறைவனுடைய கருணை அது. சரி ஒருத்தன் இருந்தாலும் காமிக்கிட்டோம், ஒரு மாடல் காமிக்கணும்ல. இப்போ சூலத்தில் குத்தி வச்சார்ல, சாகுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோனே, தாட்சணியமே பார்க்கலையே. அவர் நேராக பஸ் செய்ய மாட்டார். சிஷ்ய கோடிகள் நிறைய பேர் இருக்காங்க, அகோர வீரபத்ரர், பைரவர், பைரவர்லாம் போட்டு தாக்கிடுவார். ஜாகிரதையாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தாட்சணியம். எனக்கு வந்து இந்த தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது யாராவது கொடுக்குறாங்கன்னா அது எல்லாருமே பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா அந்த பெயின் வந்து அவனுக்கு தெரியணும். ஒரு குடும்பத்தையே காலி பண்ணுறோம், அவனுக்கு போய் இறக்கப்பட்டு இது எல்லாம் பண்ணுறாங்க. அது அதுக்கு ஒரு கூட்டம், அது ஒரு கும்பல், அதுக்கு ஒரு, ஆனால் அதெல்லாம் உயர்ந்த இது. மனிதநேயம் எந்த உன் வீட்டில் நடந்தால் மனிதநேயம் இறைவனுடைய அனுமதியோடு தான் நடக்குதுங்கிறேன் நான். அதுவும் இறைவனுடைய அனுமதியோடு தான் நடக்குது, இதுவும் இறைவனோட அனுமதியோடு தான் நடக்குது. அதுக்கு கர்மா தேரி போனோம், எது எப்படி நடந்து கண்டுபிடிக்கணும்னா. கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. பண்டிதர் தங்கள் 18 பாடையும் பண்டிதர் தங்கள் 18 பாஷையும், இந்த 18 பாஷையில் என்ன சொன்னாங்க? அண்ட முதலோன் அறம் சொன்னவாறே, அண்டத்துக்கு முதல்வனாக இருக்கக்கூடியவன் சொன்ன அறத்தை தான் எல்லாம் சொல்கிறோம் நாங்கள், மொழியை பார்க்காதீங்கன்ற. இத்தனை பாஷையில் நாங்கள் எழுதுகிறோன்னா, இது இத்தனை பேர் இவர் ஸ்டேட் லைட் வியூ பார்த்துருக்காரு பாருங்கள், இவர் மேலேருந்து பார்த்துருக்காரு. 24 ஸ்டேட் இருக்கா, 24 ஸ்டேட்லேயும் ஞானிகள் என்ன பண்ணுறான்? ஓ கம்பராமாயணம் உட்காந்து எழுதிட்டுருக்கான், ஓ இங்கே ராமாயணம் எழுதிட்டுருக்கான், மகாபாரதம் எழுதிட்டுருக்கான், விவேக சூடாமணி எழுதிட்டுருக்கான், திருக்குறள் எழுதிட்டுருக்கான், நாலடியார் எழுதிட்டுருக்கான், 11 கீழ்கணக்கு எழுதிட்டுருக்கான்னு மேலேருந்து பார்க்குறாரு. அவன் அவன் லாங்குவேஜில் யாரை பற்றி யாரும் சொல்லித்தரல, யாரும் சொல்லியும் தெரில, எழுதவும் சொல்லலை, தானாகவே எழுதுகிறான். தானாகவே நடக்கும் இறைக்கு, இறைப்பணி வந்து தானாகவே நடக்கும், இறைப்பணி தானாகவே நடக்கும். என்னாச்சு, பண்டிதர் ஆவர் 18 பாஷையிலும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. அவர் கண்டதை கூறுகிறார். பண்டிதர் தங்கள் 18 பாஷையும்
அண்ட முதல்வர்னு அரண் சொன்ன வர என்ன பாஷையை பார்க்காதீங்க, அவங்க சொன்ன கருத்தை பாருங்கன்னு சொல்லணும். 18 மொழிகளும் இறைவனின் அறமே ஓங்கி நிற்கிறது. இரையாட்சி நடக்குது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா, இங்கே நடக்கிறது எல்லாம் சரியாக தான் நடக்குது, இந்த யுகத்துக்கு இப்படி தான் நடக்கணும். சுவாமி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காருன்னா வேடிக்கை பார்க்க தான் செய்வார். இப்போ ஒரு கப்பலில் இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்களாம், ஒரு கப்பலில் போய் ஒரு முறை ஒரு கப்பல் இருக்கான், ஒரு முறை வலை வீசுனா 10 டன் மீன் பிடிக்குமா, அவ்வளோ உயிரை கொள்ளலாமான்னு எவனாவது கேட்குறானா, அவ்வளோ உயிரை கொள்றானே, அப்போ யாருமே கேட்குறதில்ல. இப்போ சுனாமி ஏன் வந்துச்சு, சுவாமி என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அப்போ கேட்குறான் என்ன நியாயம், உனக்கு ஒரு தர்மம், உயிர் தான் அங்கே பேச்சு, உடம்பு பேச்சு இல்லை. அதான் பாயிண்ட், அதான் பாயிண்ட். 18 மொழிகளும் இறைவனின் அறமே ஓங்கி நிற்கிறது சொல்கிறது திருமூலர். செப்பு மொழி 18 உடையால் என் சிந்தனை ஒன்றுடையால், நம்ம தலைவர் மகாபாரதி மகாகவி பாரதி அப்பயே எழுதிட்டார். இது நம்ம இது மாதிரி பேசியிருக்கோம், எப்பயுமே இறையாட்சி தான் நடக்குது. ஆமாம், 18 மொழியாக இருந்தாலும் ஒரே சிந்தனையில் தானே இருந்திருக்கோம், இறை சிந்தனை. இந்த உலகத்துக்கே இப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்கோங்கிறது எல்லாரும் ஆச்சரியப்படுறது, இங்கே சிவலிங்கம் தானே யாருக்கும் தெரியறதில்ல, எப்படி உங்க ஒற்றுமையாக இருக்கானுங்க. அப்படி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அருவாங்கிறான், அருவுருவாங்கிறான், உருவாங்கிறான், இப்படிங்கிறான், அப்படிங்கிறான். சாமி கும்பிட்றது கூட நம்மளுக்கு சிஸ்டமே வேண்டாமா, சாமி கும்பிட்றியா, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மெச்சூரிட்டியில் இருப்பேன், எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி கும்பிடுவீங்க சொல்கிறான். சாமி கும்பிட்றப்போ ஒருத்தன் நமஸ்காரம் பண்ணுவானா, ஒருத்தன் தலையில் குட்டிக்குவானா, ஒருத்தன் குட்டிக்காரணம் போடுவானா, ஒருத்தன் அங்க பிரதர்சனம் பண்ணுவானா, சொல்கிறது ஆச்சரியமான விஷயங்கள். அடுத்தது ஆகமச்சிறப்பு திரும்ப. அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம், அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம், விண்ணில் அமரர் தமக்கும் விளங்குவது அறிவுது அரிது. தென்னில் 70 கோடி 100,000, இப்போ 70 கோடி 100,000, 28 கோடி 100,000 சொன்னார்ல, இப்போ தென்னில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே. அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம், விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கு அரிது. எண்ணில் கணக்கிட்டால் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே. அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம், அண்ணலுடைய அருளால் அருளப்பட்ட திவ்யமான ஆகமம், விண்ணில் அமரர் தமக்கும் விளங்குவது அரிது. மேலே இருக்கக்கூடிய அமரர்களுக்கு கூட புரிகிறது கடினம், ஐயா மெத்த கடினம்னு சொன்னான் ஒருத்தர். ஒரு ஞானி சொன்னார், ரமணர் என்ன சொன்னார், ஐயே அதி சுலபம்னார். புரிதல் இருந்தால் சுலபம், எப்படி புரியும்னா அங்கே தான் தன்னை ஜீரோ பண்ணிக்கணும். எப்போ வந்து நான் இல்லை நீ தான் நினைக்கிறியோ, இப்போ எல்லாத்தையும் நீ அங்கே சமர்ப்பணம் பண்ணிடல. தன்னை ஜீரோ பண்ணிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, தன்னை ஜீரோ பண்ணிக்கிறது தான் சாதனை. எல்லாத்தையும் மாயை செய்து ஆனால் தன்னை ஜீரோ பண்ணிக்கிதா இல்லையா. இந்த உலகத்தை இந்த சொன்னமே, இப்போ கேலக்ஸி சொன்னமே, கேலக்ஸிலாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஏதாவது ஒரு இதில் போட்டு போய் பாருங்கள், இத்தனை கேலக்ஸி, 4 டைப் ஆஃப் கேலக்ஸி இருக்குது. கேலக்ஸிங்கிறது நம்ம இருக்கிற கேலக்ஸினுடைய பேர் தான் மில்கி வே. ஸ்பைரல் கேலக்ஸி இருக்குது, இர்ரெகுலர் கேலக்ஸின்னு ஒன்று இருக்குது, ஒரு ஃபார்மில் இருக்காது, ஆனால் கேலக்ஸி தான். கேலக்ஸிங்கிறது ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம சூரியன், சூரியனை சார்ந்து ஒரு நட்சத்திரத்தை சார்ந்து மற்ற பிளானட்ஸ், நட்சத்திரம் பிளானட்ஸ். அப்படி 40,000 கோடி சோலார் சிஸ்டம் ஒரு கேலக்சிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ சூரியனுங்க அணு மாதிரி எறும்பு மாதிரி இப்படி போகுது, அதுதான் அது ஒரு வாட்டியை சுற்றிட்டு வர்றதுக்கு. சூரியன் வந்து பூமியோட 13 லட்சம் மடங்கு பெருசு, பூமியோட குரு இருக்கார் பெரியவர்னு சொன்னேன், குரு அதனால தான் குரு கிரகணம் வச்சாங்கன்னு சொன்னேன் பெரியவர்னு. அவர் வந்து 11 மடங்கு பெரியவர், யாரை விட, பூமியை விட. அவருக்கு சிஷ்யர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா, குருவுக்கு சிஷ்யர்கள் நிலா, நமக்கு ஒரு நிலா, நிலாங்கிறது துணைக்கோள், உபகிரகம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதம், உபகிரகம் தமிழில் துணைக்கோள். பூமிக்கு எப்படி சூரியன், சாரி, பூமிக்கு எப்படி சந்திரன் வந்து உபகிரகமாக இருக்கோ, அதே மாதிரி குருவுக்கு கிட்டத்தட்ட 79 சிஷ்யர்கள் இருக்காங்களாம்,
கிரகங்கள் உபகிரகங்கள் நிலா. ஆ, நீங்கள் ஒரு நிலா வண்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சனிக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட 60-70 சிஷியர்கள் சனிக்கு. சனினாலே மெதுவாக போகிறதுன்னு அர்த்தம், மெதுவாக போகிறவனா அர்த்தம், ரொம்ப ஸ்லோ சிஸ்டம். ஈஸ்வர்னாச்சே அது மாதிரி கேலக்சின்னு சொன்னால் இந்த ஒரு சோலார் சிஸ்டத்துக்கு ஒரு சோலார் சிஸ்டங்கிறது இவ்வளோ பிரம்மாண்டம். அதில் 40,000 கோடி சோலார் சிஸ்டம் வந்து ஒரு கேலக்சிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. அத்தனை ஃபேமிலி 40,000 கோடி சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கிரகங்கள், அதுக்கு உபகிரகங்கள். அப்போ நம்ம லெவல் என்ன பாருங்கள், நம்ம மனுஷனுடைய லெவல் பாருங்கள். இங்கேருந்து போகிறோம்னா என்ன டம்பம் கட்டுறோம், கடையை திறக்கும் போது என்ன டம்பம், கடையை பூட்டும் போது என்ன டம்பம், வண்டி எடுக்கும் போது என்ன டம்பம், கார் எடுக்கும் போது என்ன டம்பம். நம்மள்கிட்ட 4 பேர் வேலை செஞ்சால் என்ன டம்பம், நான் டம்பம் கட்டுறோம் இல்லையா. விண்ணில் அமர தமக்கும் விளங்குவது அரிது, அவங்களுக்கு கூட இந்த ஆகமம் விளங்குறது அரிதான விஷயம். ஏன்னா நமக்கு தான் இவ்வளோ கதவை திறந்து வச்சுருக்கார், அதுவே நமக்கு தெரியல. மனிதனுக்குத்தான் இவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்குறாரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் துக்கத்தில் இருக்கான் மனுஷன், அவனை சந்தோஷமே படுத்த முடியாது. சில பேரை சந்தோஷமே படுத்த முடியாது, எது வந்தாலும் சந்தோஷமே பட மாட்டான். விண்ணில் அமர தமக்கம் விளங்குவது அரிது, தென்னில் 70,100,000. இந்த பாட்டை எப்போ எழுதுங்க, அங்கே 28,100,000 போட்டார், இங்கே 70 ஏற்றிட்டார், 2 மடங்கு ஏற்றிட்டார், விலைவாசி ஏற்றிட்டார் போல இருக்கு. தென்னில்னா கணக்கிட்டேன், கணக்கிட்டால் 70,100,000 ஆகம கருத்துக்கள் இருக்குது. கருத்துக்கள் ஆகமம் இல்லை, கருத்துக்கள், உள்ளே இருக்கக்கூடிய கருத்தோ வாக்கியமோ வார்த்தையோ லெட்டரோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு எழுத்த மீனிங் கொடுக்குது நம்ம லாங்குவேஜில், ஒரு எழுத்த மீனிங் கொடுக்குது. வா போ, எத்தனை வார்த்தை இருக்கு, ஆ ஈ ஊ, ஒரு எழுத்தே வார்த்தையாக போடுதில்ல, அர்த்தம் கொடுக்குதுல்ல. இத்தனை கோடி இருந்து எண்ணினும் இதனுடைய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலன்னா, இத்தனை கோடி வார்த்தைகள் அர்த்தங்கள் இருந்து நாம் அதை புரிஞ்சிக்கலைனா, தெரிஞ்சிக்கலைனா, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலைனா, இங்கே அப்போ வந்து இது எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பார் போல இருக்கு அந்த காலத்தில் அப்போ. அதனால் நீங்கள் இதை படிக்க முயல்கன்னு போட்டிருக்காரு. இங்கே வந்து நமக்கு அதை பற்றி சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆகமத்தும் ஆகமே இப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கேட்குறோன்னு நினைக்கிறேன், உண்டா இல்லையா போய் சொல்லுங்க, எல்லாருக்குமே சொல்கிறேன். ஆகமங்கிற வார்த்தை கேட்டிருக்கோம், அதுக்குள்ளே என்ன இருக்குது, யார் சொன்னால், எப்படி சொன்னால், எத்தனை ஆகமோ. 50 வயசில் தான் நமக்கு இந்த அறிவே கொஞ்சம் ஒன்று வந்திருக்கு. ஒரு ராஜாவுடைய வயிற்று வலியை தீர்க்கறதுக்கு மருந்து யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 100 கோடி ரூபா பணம் நாங்கள், வாய்ப்புள்ள பிரச்சனை, ஏதோ பல்லில் ஏதோ பிரச்சனைன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்தான் அவன், அது வந்து கரெக்டாக மருந்து கொடுத்தா அவனுக்கு வந்து பாராட்டு ஏதோ ஒன்று, அவனுக்கு சரியான மருந்து இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு நியாயமான மருந்து கொடுத்தானா அவனுக்கு பரிசு உண்டு, இஷ்டத்துக்கு கொண்டு வந்தானா அவன் அடி சவுக்கடி. வந்தால் ஒருத்தவனா இருந்திருக்கான், எம்ச்சம்பழம் கொண்டு வந்து கொடுத்துருக்கான், எம்ச்சம்பழம் சாப்பிடுங்க பல்ல உள்ள பிரச்சனைகள்லாம் போயிடும், சரி இது சரியான மருந்து இல்லை இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் சரி போய் தொலை அப்படின்னு விட்டான். தேங்காய் அறுத்து போய் கொடுத்தான், இதை வச்சு கடியானான், அடித்து பிச்சு உதறினாராம், வாயிலாம் ரத்தம் வந்து தான் அப்படி சிரித்தானோ. ஏன் அப்படின்னா, நான் பரவாயில்ல தேங்காதான் எடுத்துகிட்டு வந்தேன், பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கான், அவனுக்கு தன்னை பற்றி கவலை, பின்னாடி பலாப்பழம் ஒருத்தன் வச்சுருக்கான், அவன் நிலைமை என்னன்னு தேங்காய் நம்ம நம்ம ஆளுங்க பார்த்திங்களா எப்படி தந்து எப்படிலாம் தந்திக்கிறான். அது மாதிரி எண்ணில் 70,100,000 எண்ணிலும் எல்லாமே மந்திர சொல்லு அருட்சொல்லு, எண்ணிலும் அப்படி என்ன எண்ணணும், எண்ணலை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கலன்னா இத்தனை ஆகமும் வேஸ்ட்டுங்கிறார். நீர்மேல் எழுத்தாகுமே, அவர் படித்தது யாருக்காக, ஆடு மாடுகளுக்காக படித்தார், இத்தனை கோடி நம்பர் போட்டு சொல்கிறாருங்க, சும்மா 10 கோடி 100 கோடின்னு சொல்லிடக்கூடாதா, போட்டு இன்ட்டு 70,000 கோடி இன்ட்டு 100,000 சொல்கிறார்.
ஏன் அப்படிலாம் சொல்லணும், அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது, இதை அறிஞ்சிக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்குங்க, முயற்சி செய்யுங்க அப்படி சொல்கிறார். நம்ம இப்போ தான் ஆகம்னு ஒன்று இருக்கு நம்ம தெரிஞ்சு, பரவாயில்ல நம்ம நமக்கு பின்னாடி எவ்வளோ தான் போடலாம், அதுக்கு தான் இந்த கதை சொன்னது. நீங்களாவது பரவாயில்ல தேங்காய் பழக்காய் வச்சுட்டு ஓத நிற்கிறான் பின்னாடி அப்படின்னு கதையெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும். குவாலிட்டி டைம் கொடுக்கணும், அவ்வளோ முக்கியமான விஷயம் இது. வாழ்க்கையில் துக்கமே இல்லாத ஆனந்த நிலை கொடுக்க போதுன்னா அது எது கொடுக்கும், இது ஒண்டி தான் கொடுக்கும், இறைஞானம் ஒண்டி தான் கொடுக்கும். துக்கமும் துக்கம் இல்லாத நிலையும் துக்கமற்ற நிலையும் பேரானந்தமும் மோட்சமும் சர்வசித்தியும் இதுதான் கொடுக்கும். ஆகமத்தை புரிந்து மெய்ப்பொருள் காண இயலவில்லை ஆர் முயலவில்லை எனில் அவ்வளவு மந்திரங்களும் உபயோகமாகாது. ஆழ்ந்து படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறார். இது வரைக்கும் இருக்கட்டும், சித்த நாளை பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு ரோ.